ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு ஒரு மியூசிக் வந்து எனக்கு ஒரு 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 தளம் அமைத்து கொடுத்த என்னோடய டிரெக்டருக்கு நன்றி. என்னுடைய ஹீரோ சித்தார்த் சார், என்னுடைய ப்ரொடியூசர் சுதன் சார், அப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ட் த ஹோல் டீம். இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் வந்து எப்போவுமே பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் மியூசிக்கலி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சாங்ஸும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைச்சு கொடுத்த என்னோடய டைரக்டர் இந்த படத்தில் சாங்ஸில் எல்லாமே நல்லா வந்திருக்கு, எல்லோரும் எல்லாராலையும் பேசப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ், ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோருக்கும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூன் 9 தியேட்டரில் வருது. இந்த படத்துக்கு சித்தார்த் ஏ அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு கதை யோசித்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் ஒரு ஏதாவது ஒருத்தர் வருவாங்க. அப்படி இந்த கதை யோசிக்கும் போதே இந்த படத்தில் லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ப்ளஸ் யங் ஜென்ரேஷனுக்கான கண்டென்ட் இருக்குது. அப்படிங்கும் போது இது எல்லாம் காம்பினேஷனாக சேர்ந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அது சித்தார்த் கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு சித்தார்த்த ஸோ இந்த கதைக்கு சித்தார்த்த சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அது. அப்புறம் அவருக்கு ஏன் இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சது அப்படின்னா, அவரும் எப்போது ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட்ஸை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்கணும் அப்படின்னு நினப்பார். இந்த படத்தில் அது எல்லாமே இருந்துச்சு. இதுதான் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் சுதன், ப்ரொடியூசர் சுதன் என்னோடய ஸ்கூல்மேட், ஃப்ரெண்டு. எங்கள் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஒரு கனெக்ட் இருக்கும். நான் என்ன யோசித்தாலும் சுதனுக்கு பிடிக்கும். அப்படி ஒரு கனெக்டில் தான் இந்த படம், இந்த லைன் சுதனுக்கு சொன்ன இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுதனுக்கும் நான் எந்த அளவு இந்த ஸ்கிரிப்டில் கனெக்டடாக இருக்கணும் அதே அளவு சுதனும் இந்த ஸ்கிரிப்டில் பயங்கர கனெக்டட், சித்தார்த்தும் பயங்கர கனெக்டட். எங்கள் மூணு பேருக்குமே பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு கண்டென்ட் இது. இது ஷோர் ஷாட் பண்ணுவோம், இந்த ஸ்கிரிப்டு, இந்த படம் ஷோர் ஷாட் பண்ணுவோம் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்த படம் தான் இந்த டக்கர். இந்த படத்தில் திவ்யான்ஷா கௌஷிக் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன் ஹீரோயினை பற்றி அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போல்டு, இந்த ஜென்ரேஷன் வெளில சொல்ல தயங்கிக்கிட்டு உள்ளே வச்சு இருக்கிறத இவங்க வெளிப்படையாக பேசியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டரை பயங்கர போல்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் திவ்யான்ஷா கௌஷிக். அப்புறம் இந்த படத்தில் யோகி பாபு டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. ஒன்று ஃபாதர், இன்னொன்று சன். ஃபாதர் ஒரு டான் அது மாதிரி, சன் வந்து ஒரு உதவாக்கார. எங்கே இவன் டான் ஆகாமல் போயிடுவானோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த அவரோட பையனை ஒரு இன்னொரு கேங்ஸ்டர்கிட்ட ட்ரைனிங் அனுப்புவார். ஸோ இது யோகி பாபு அங்கே போய் என்ன கலாட்டா பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு காமெடி ட்ராக்கு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், அவர் ஒரு ரிட்டையர்டு ரவுடியாக வராரு, அதே ரவுடிக்கிட்டேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர்னால என்ன இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் இதில் அபிமன்யு சிங், நம்ம தீரன் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் பயங்கர டெரர் வில்லன், பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ எங்கே கொலை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஹீரோவாக இருப்பார். அவர் இந்த படத்தில் ஃபன் பண்ணியிருக்காரு யோகி பாபு கூட, அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில், எல்லோரும் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ், நிவாஸ் பிரசன்னா அவரோட மெலடிஸ், அவரோட பிஜிஎம் எல்லாமே இந்த இந்த படத்தில் ஆல்ரெடி ஒரு மூணு மெலடிஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்குது, ஒரு டூயட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ சாங், இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாமே ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகிருக்கு இது வரைக்கும் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணதில். அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் வாஞ்சிநாதன்,
டிஓபி, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் சினிமாட்டோகிராஃபர், நல்லா பண்ணியிருக்கார் அவரும். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதய், இதுக்கு முன்னாடி அவர் டான் மூவி பண்ணியிருக்காரு, அந்த செகண்ட் ஃபிலிம் என்னோடய படம் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்தில். லிரிசிஸ்ட், இந்த படத்தில் லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இந்த எல்லா பாட்டிலையுமே லிரிக்ஸ் ரொம்ப கவனமாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து உமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு மரகத மாலை நேரம் அப்படின்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. கு கார்த்திக் அப்படிங்கிறவர் ரெண்டு சாங் பண்ணியிருக்காரு, ஒன்று நிரா இன்னொன்று சாகிரின் அப்படிங்கிற சாங் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு மூணு சாங் பண்ணியிருக்காரு, கொய்யாலின்னு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அப்புறம் அறிவு, அறிவரசு அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ திரளில் அப்படிங்கிற சாங் பண்ணியிருக்காரு. ஸோ லிரிக் எல்லாமே படத்தோட சேர்ந்து இருக்கும், அதே சமயத்தில் தனியாக கேட்கும் போது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை மாதிரி லிரிக்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக பாட்டு கேட்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும். அப்புறம் இந்த படம் ஜூன் 9th தியேட்டர்ஸில் வருது. இது